புதியகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இயற்கை இறைவன் இவனுடைய உன்னதமான ஒரு படைப்பு அப்படின்னா நிச்சயமா அது வந்து அது மனித படைப்பு தான். இயற்கையோடு ஏந்த வாழ்க்கை அப்படின்றத ஒரு காலகட்டத்தை சொல்ல கேட்டிருக்கோம். இப்போ அதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்ற கேள்விகளுக்குள்ள நம்ம வந்து சிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டிய வேலைகளை தான் ஒரு சிலர் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா வெளியில இருக்கக்கூடிய அந்த ஐம்பூதங்கள் அப்படின்றது நம்மளுடைய உடலுக்குள்ளேயும் இருக்கு. அதுதான் நம்மளும் வந்து இயற்கையோடு கலந்த ஒரு விஷயம்தான் அப்படின்றத நமக்கு உணர்த்துவதற்காக ஒவ்வொரு முறையும் இந்த கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய ஏகப்பட்ட கேள்விகளுக்கு எல்லா விதமான கேள்விகளுக்கும் மிகவும் நிதானமா பொறுமையா அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நம்மளுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் இன்றைக்கும் உங்களுக்காக இங்க காத்துட்டு இருக்காங்க. உடல் பருமன் முதல் கொண்டு உடல்ல ஏற்படக்கூடிய சிறு மாற்றங்களுக்கு கூட என்ன முக்கியமான காரணங்களாக இருக்கும் என்பதை ரொம்பவும் விளக்கமாக அழகாக ஒவ்வொரு முறையும் நமக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஹெர்போகேர் நிறுவனத்தின் மூலமாக வரக்கூடிய வறியவர்களுக்கு அவங்களுடைய அவங்களை வாட்டக்கூடிய அந்த நோய்க்கு இலவசமான மருத்துவத்தை தொடர்ந்து பல வருடங்களாக கொடுத்து கொண்டிருக்கின்றார். அங்க வரக்கூடியவங்க எல்லோருமே வலிகளால் அழுதுகிட்டு வரவங்க இப்ப எல்லோருமே மகிழ்ச்சியா எனக்கு வலி குணமாயிடுச்சு, என்னால வந்து நிம்மதியா வந்து உறங்க முடியுது அப்படின்ற அந்த விடையை சொல்லும் பொழுது அதுதான் வந்து எனக்கு உண்மையான வெற்றி அப்படின்றத ஒவ்வொரு முறையும் நமக்காக வந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கும் அவரை நம்ம சந்திக்க இருக்கின்றோம். நிறைய தகவல்கள் அவரிடம் இருந்து நாம் பெற போகின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்க. நிறைய பேருடைய மகிழ்ச்சி புன்னகை நிறைய பேருடைய ஃபீட்பேக்ஸ் எங்களால் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. அதற்கு மிக முக்கிய காரணம் உங்களை நாடி வரக்கூடியவங்களுக்கு பல வருடங்களுக்கு முன்னிலிருந்தே வாழ்த்துவீங்க, நீங்க அவங்களுக்காக இறை வணக்கம் செலுத்துவீங்க, கடவுளை கும்பிட சொல்லுவீங்க. அந்த வாழ்த்துக்களோட நம்ம நிகழ்ச்சியை இன்றைக்கும் ஆரம்பிப்போம் ஐயா. ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே இறைவனது ஆசீர்வாதம் இல்லாமல் நாம் செய்ய முற்படும் பொழுது அது தோல்வியில் தான் முடியும். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அந்த நன்றி அப்படிங்கிறது ஆழமாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்க, ஃப்ளைட்டில் போனவுடனே வெளியே வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பணிப்பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வணக்கம் அப்படின்வாங்க, நன்றி அப்படின்வாங்க. இப்போது ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமான நிலையில் அடிபட்டு கிடக்கிறாரு, அப்போ நீங்கள் போய் காப்பாற்றுறீங்க, அப்போ அவர் நன்றி அப்படின்னு அழுவார். வார்த்தை ரெண்டு ஒன்று தான், ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை ஆழம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரே வார்த்தை தான், அந்த உள்ளுக்குள்ளேருந்து அந்த மனதிலிருந்து ஆழத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் அந்த ஒருத்தரை காப்பாற்றும் பொழுது வரக்கூடியது. இப்படி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நிறைய பேர் வழியோடு வராங்க, வழி இல்லாமல் போகிறாங்க அப்படின்னு அந்த வார்த்தைகளை அங்கே பார்க்க முடியும். அதை உணர்ந்தால் மட்டும்தான் அது சாத்தியம், உணர்ந்தால் மட்டும்தான் அதனுடைய அந்த ஆழம் நமக்கு புரியும். அப்போ இதை உணர வைக்கக்கூடிய அந்த ஒரு பெரு ஆற்றல் தான் நம்ம நன்றி சொல்லுதல் அப்படிங்கிறது. அது சமுதாயத்தில் மக்களுக்காக இருக்கட்டும் இல்லை கடவுளுக்காக இருக்கட்டும், முதல்ல மனிதர்களுக்கு வந்து நன்றி சொல்லி பழகணும். யார் ஒருவன் மனிதர்களுக்கு நன்றி சொல்லி பழகவில்லையோ அவன் இறைவனது ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. அதுக்கப்புறம் இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். ஸோ நிகழ்ச்சிக்கான வெற்றி நன்றி தான். அது இறைவனுக்கும் சரி இந்த நிறுவனத்திற்கும் சரி, இதை பார்த்து நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு அது என்ன சொல்கிறது நம்ம ஃபீட்பேக்கா சொல்லுவீங்க, நீ சொல்லுவீங்க. ஆமாம், அது கொடுக்கக்கூடிய நம்ம மக்களுக்கும் சரி நன்றி சொல்லிடுவோம். நம்ம அளவற்றால் ஆளணும் நிகழற்ற அன்புடையவனும் அளப்பரியாளற்குடைய ஆளணும் எல்லையற்ற கருணையாளமாக இருக்கக்கூடிய எல்லாம் உள்ள இறைவனின் திருப்பெயரால் மகத்துவமான நிகழ்ச்சி இறைவனது ஆசீர்வாதத்தால் தூங்குகிறோம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளாகு. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்க. நன்றியோட நானும் நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிக்கிறேன். நான் ஒரு கேள்வி கேக்குறேன் உங்கள்கிட்ட. சொல்லுங்க. எதுக்கு இந்த நடராத்திரி கூட்டம் வந்து வச்சிருக்கீங்க? நடராத்திரியா? இதுதாங்க ஐயா, இந்த வேலையில எந்திரிக்கணும்ன்றது தானே உங்களுடைய? இல்ல, அதுதான். யாரு இப்ப எந்திரிக்கிறா? அப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா 9 மணி 8 மணிக்கு தான் இப்ப எந்திரிச்சு, இப்பதான் அப்படியே லேசா அப்படி நடமாடிட்டு இருப்பாங்க. மாற்றங்கள் உருவாகி கொண்டுதான் இருக்குங்க ஐயா. நிறைய நேர்கள் இப்ப நமக்கு தொடர்புலயே காத்துட்டு இருக்காங்க பாருங்க. முதல் நேர்கிட்ட நம்ம பேசலாம் ஐயா. வணக்கம். ஹலோ. வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் பழனிமா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? திருப்பூர்மா. உங்க கேள்விகளை கேட்கலாம் ஐயா, காத்துட்டு இருக்காங்க, பேசுங்க. அம்மா வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. கர்ப்பப்பை வந்து கீழே இறக்கமா இருக்குங்க. கர்ப்பப்பை கீழே இறக்கமா இருக்குங்களா? சரிங்கம்மா. அம்மா அம்மா என்ன சொல்லுங்க? பீட் நிக்காத ஒரு 10 நாள் செருகறாங்க பீட் போயிட்டு. மாதவிடாய் பத்தி சொல்றீங்களா?
சொல்லுங்க என்ன என்ன ஆகுது? மென்சஸ் ஆயிட்டே இருக்குங்களா? ஆமாங்க, 10 நாள் வரைக்கும் வெயிட்டே இருக்குமாங்க. பிபி டேபிங்க போடுங்க. சரிங்கம்மா, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குங்கம்மா? ரெண்டு பையனுங்க. ரெண்டுமே நார்மல் டெலிவரியா? நான் நார்மல் டெலிவரி. ஆ, அதுதான். சரி, நான் உங்களுக்கான விளக்கம் சொல்றேன். நன்றிம்மா. ரைட், இதுதான் அடிப்படை அப்படிங்கிறதுமா. இப்போது எல்லாருமே சொல்லுவாங்க சிசேரியன் பண்ணால் உடம்பு கெடுதல், நார்மல் டெலிவரி நல்லது அப்படின்வாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நார்மல் டெலிவரியே வந்து உடம்புக்கு மிகப்பெரிய கெடுதலை உண்டாக்கக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி இருக்குது. ஒட்டுமொத்தமாக இப்போ மருத்துவமனை நம்ம என்றைக்கு போ எப்போ எதுக்காக போவோம் நம்ம? உடம்புல ஏதேனும் பிரச்சனை, நோய், தொந்தரவு இருந்தது தொந்தரவுனா? ஓகே, பிரசவங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதம், அது ஒரு வரம் இல்லையா? கண்டிப்பாக. சரி, அப்புறம் ஏன் ஹாஸ்பிட்டல் போறீங்க? முன்கூட்டியே ஏதாவது எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றதுக்காக. முன்கூட்டி எச்சரிக்கையா? இது கடவுளுடைய படைப்பு. அது ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இது நான் ஒரு 5 மினிட்ஸ் விளக்கமா சொல்லலாமா? நான் ஏற்கனவே கால் ஃபுல்லா கொடுங்கன்னு சொல்லிட்டேன், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். நான் இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு பெண் மேரேஜ் ஆகிறாங்க, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கரு உருவாகுது. கரு உருவாகக்கூடிய அந்த நேரம் என்பது ஒரு 48 நாள் 45 நாளுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும். அவங்க மென்சஸ் ஆக மாட்டாங்க, இதாக சைக்கிளிங் ஆக மாட்டாங்க. உடனே போய் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க, அப்பா ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கணவர்கிட்ட சொல்லுவாங்க. உடனே சந்தோஷப்படுறோம். உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இரும்புச்சத்து மாத்திரைகள், கால்சியம் மாத்திரைகள், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நடக்கக்கூடாது, ஓடக்கூடாது, நிற்கக்கூடாது, குனியக்கூடாது, நிமிரக்கூடாது, படுக்கக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம், உண்டா இல்லைங்களா? இதெல்லாம் நடந்தால் கரு களைஞ்சிரும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம், சொல்கிறோம். நான் என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, ஒரு செடி வளருது, அந்த செடி வளரும்போது முதல் நாள் பலமாக இருக்குமா, ஒரு 45 நாள் கழித்து பலமாக இருக்குமா? 45 நாள் கழிச்சு செடி வந்து மெதுவாக மேலே வருது. ஃபஸ்ட்டு டே ஒவ்வொரு செடியுமே மேலே வரும்போது ஓம்ங்கிற வடிவத்தில் இருக்கும். ஒவ்வொரு விதையிலிருந்து அது உலகத்தில் என்ன செடியாக இருந்தாலும் சரி அது ஓம்ங்கிற வடிவத்தில் தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க. அப்போது இவ்வளவு மெல்லிய ஒரு உயிர் அந்த பூமியை பிளந்துக்கிட்டு வருது. அப்போ அவ்வளோ பெரிய சக்தியை அந்த செடிக்கு கொடுத்தது யார்? மண், வேறு. சரி, கல்லில் வந்து செடி வரும் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். நீங்கள் இப்போ நீங்கள் பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் வந்து வரும், பழைய காலத்து பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா செடி அப்படி அதில் வந்து மரம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அப்போ எப்படி கல்லை உடச்சிக்கிட்டு செடி வருது? அப்போ அவ்வளோ பலமா? அப்படி இல்லை. இப்போ உங்கள் குழந்தை இருக்குன்னா, மேரேஜ் ஆயிடுச்சான்னு தெரியல எனக்கு, 5 வயசில் குழந்தை இருக்கு. 5 வயசில் குழந்தைங்க இருக்குது, சந்தோஷம். இல்லை, ஒரு பில்டப் கொடுத்த வேற ஒன்றும் இல்லை. இப்போ குழந்தை இருக்குன்னா, அந்த குழந்தை உங்கள் குழந்தையா? இல்லை, கடவுளது குழந்தை. உங்களது வழியாக இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு பாத், அவ்வளோதான். இந்த ஒரு உயிர், இப்படிப்பட்ட ஒரு ஆன்மா இந்த உலகத்துக்கு வரணும், இவ்வளோ நாள் இருக்கணும், இவ்வளவு நாள் இருந்து இந்த மக்களுக்காக, இந்த உலகத்துக்காக பணியாற்ற வேண்டும், இந்த குழந்தையை வச்சு இந்த பணிகள்லாம் நடத்தப்பட வேண்டும் என்பது அவனது விருப்பம், ஆசை. நீங்கள் ஒரு பார்த்து, அவ்வளோதான். அது கடவுளது குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன வேணும், என்ன வேணாங்கிறது அவன் தெரியும், அவனுக்கு தெரியும். நிறைய குடும்பத்தில் அப்பா இருக்க மாட்டாங்க, திடீர்னு ஏதாவது ஆக்சிடெண்ட் நடந்துருவாங்க, அம்மா மட்டும்தான் வளர்ப்பாங்க. அந்த குழந்தை அப்படி ஒரு அறிவு சார்ந்த குழந்தையாக வளர்த்தி கொண்டு வந்து முன்னு கொண்டுருவாங்க. இல்லை, அம்மா இருக்க மாட்டாங்க, அந்த குழந்தை நல்லபடியாக வரும். இல்லை, அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க, அந்த குழந்தைங்க ஹாஸ்டலில் இருந்து கூட, சாரி, அநாத ஆசிரமத்தில் வளர்ந்த குழந்தைங்களும் நிறைய பார்க்குறேன் நாம் இல்லையா? ஸோ அப்போது எல்லாமே அவனுக்கு தெரியும். அந்த குழந்தை சொல்லுவாங்க இல்லையா, கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கு கூட உணவை இறைவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு. விஷயத்துக்கு வரேன், அது பாருங்கள். இல்லை, வேறு 5 மினிட்ஸ் கொடுத்தாக்கணும், நீங்கள் அதுக்குள்ளே வேறு கால் சொல்கிறதுன்னு நிப்பாட்டக்கூடாது. இல்லைங்க, இல்லைங்க. ஆமாம், இது வந்து முழுசாக நான் சொன்னால் தான் புரியும் உங்களுக்கு. சரிங்க, நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த செடி மேலே வருதுன்னா அவ்வளவு பெரிய சக்தி எங்கிருந்து அந்த செடிக்கு வந்துச்சுன்னா, செடிக்கெல்லாம் சக்தி கிடையாது. செடி ஏஷுஷுவல் அதுக்கு என்ன இருக்கோ அதுதான் இருக்குது. ஆனால் அந்த உயிர் வளர வேண்டும், வர வேண்டும் என்பது இறைவனது விருப்பம். அதற்காக பூமியை இறைவனே பிளந்து கொடுக்கிறார், பாறையை பிளந்து கொடுக்கிறார். நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு தகவலையும் சொல்கிறேன். இப்போ எல்லாரும் நினச்சிட்ருக்கீங்க, அம்மாவுடைய வயிற்றில் வந்து குழந்தை வளருது,
அம்மாவுடைய சாப்பாடு, அம்மாவுடைய சக்தி, அம்மா நல்லா வந்து உணவுகள் சாப்பிட்டா தான் குழந்தை வரும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் தப்பு. குழந்தை இருக்கிறதுனால தான் அம்மா வந்து நல்லா இருக்காங்க. குழந்தையுடைய வளர்ப்புக்காக, குழந்தையோட உருவாக்கத்திற்காக இறைவன் அந்த குழந்தையை நல்லபடியாக இந்த உலகத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக அதை பாதுகாக்கக்கூடிய தாயை பாதுகாக்கிறாள். அவ்வளோதான், குழந்தைகிட்டிருந்து தான் சக்தி. நீங்கள் நார்மலாக ஒரு பெண்ணை பாருங்கள், கர்ப்பமானது பதுக்கு பாருங்கள், கையெடுத்து கும்புற மாதிரி மகாலட்சுமியாக இருக்கும், அழகாக இருக்கும், முகம் பொலிவாக இருக்கும், அதே சமயத்தில் கொச்சையாக யாரும் பார்த்திராத வண்ணம் இருக்கும். இப்போ நார்மல் அளவுக்கும் கர்ப்பமாக இருக்கும் அளவுக்கும் வித்தியாசம் இருக்குது, நீங்கள் வேணால் பாருங்கள். நீங்கள் அப்போ இது எப்படி உங்களுக்கு தெய்வீகத்தன்மையோடு இருக்கும் அந்த அந்த ஒரு அழகு அப்படிங்கிறது? சரி, ரைட், விஷயத்துக்கு வரேன். அப்போ அப்போ பாருங்கள், ஒரு ஒரு வழிவிடுது, பூமி வழிவிடுது. சரி, அப்போ இப்போ ஒரு 40 நாள் 45 நாள் 2 மாதத்துக்கு அப்புறம் அந்த ஸ்டடி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாவா இல்லையா? பிடுங்கிறது கஷ்டம். இப்படியே நம்ம குழந்தைக்கு வருவோம். முதல் நாள் குழந்தை உருவாக்குது இல்லை, ஃபஸ்ட்டு டே அந்த கருமுட்டையிலேருந்து உருவாக ஆரம்பிக்குது இல்லையா, அன்னைக்கு எவ்வளோ பலவீனமாக இருக்கும். ரெண்டாவது நாள் கொஞ்சம், 3, 4, 5, 45 நாள் எப்படி இருக்கும்? பலமாக இருக்கும்ல. சரி, இந்த முதல் நாள், 2வது நாள், 5வது நாள், 10வது நாள், 15வது நாள் குழந்தை உருவாச்சுங்கிறது தாய்க்கு தெரியாது. அப்போது அவங்க எல்லா வேலையும் தான் செஞ்சாங்க. டிஷர்ட்டில் போனாங்க, பைக்கில் போனாங்க, ஆட்டோவில் போனாங்க, குதிச்சாங்க, ஆடினாங்க, எல்லாம் தான் பண்ணினாங்க. அப்போ பலவீனமாக இருக்கும் பொழுது எல்லா வேலையும் செஞ்சாங்க, அப்போ களையணுமா இல்லை பலமானதுக்கு அப்புறம் உங்களுக்கு களையுமா? பலவீனமாக இருக்கும்போது தான். அப்புறம் 45 நாள் கழிச்சு களைஞ்சிருங்கிறீங்க? நான் சொல்ல புரியுதா? புரியுது. அப்போது 45 நாள் வரைக்கும் எந்த மருந்தும் இல்லாமல், மாத்திரை இல்லாமல், இறைவனது கட்டுப்பாட்டுக்குள் இருந்த வரைக்கும் நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள். இறைவனது கட்டுப்பாட்டை விலகி மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து என்னைக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிட ஆரம்பிச்சிங்களோ அதற்கு பிறகுதான் உடம்புல எல்லா விதமான பாதிப்புகளும். நிறைய பேர் சொல்லுவாங்க 3 மாதம் கழிச்சு களைஞ்சிச்சு, 5 மாதம் கழிச்சு களைஞ்சிச்சு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு அடிப்படை இதுதான். சரிங்க, இல்லை நான் சொல்ல புரியுதுங்களா? புரியல. தெளிவாக விஷயம் இவ்வளோதான். அப்போ என்னென்னா, அப்போ இதுக்கு மருந்து மாத்திரை அவசியம் இல்லையா? அவசியம் கிடையாது. பிரசவம்ங்கிறது ஒரு வரம். அப்போ பிரசவங்கிறது நோயாளியாக மாற்றப்படுகிறோம். நாம் நோயாளியாக எதுக்கு போய் மருந்து சாப்பிட்றீங்க நீங்கள்? எந்த மருந்தும் அவசியம் கிடையாது. நான் சொல்லிட்டேன், குழந்தைக்காக தான் தாய், அந்த குழந்தை உருவாக்குறதுக்காக தாயை வந்து இறைவன் பாதுகாக்கிறான். இது இப்போ இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது கருமுதல் திருவரை அப்படின்னு ஒரு புத்தகமே நான் போட்டிருக்கிறேன். நான் முழுக்க முழுக்க நாம் செய்யக்கூடிய தவறுகள் தான் குழந்தையினுடைய அந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் அதெல்லாமே பின்னாடி பிறக்கிறது. அது அப்புறம் பார்ப்போம். நம்ம ஐயா இந்த கருத்தரித்தல் இதை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. பிரசவம் அப்படின்றது இயற்கையாகவே நடக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லிட்டு இருந்தீங்க ஐயா, அதை தொடர்ந்து சொல்லலாம். ஒரு கருமுதல் திருவரை அப்படிங்கிற ஒரு புத்தகம் முழுமையாக முடிச்சிருக்கேன். அதை நான் அடுத்து நான் அதை வேணால் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் நான், அதை பாருங்கள். சரி, விஷயத்துக்கு வரேன் நான் இப்போ. அப்போது இந்த கரு கலைன்னு அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்போ களையணும்னா, நம்ம ஆரம்பத்தில் மெலிசாக இருக்கும் பொழுதே எல்லா வேலைகளும் செய்யும்போதே களைஞ்சிடணும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து மருந்து மாத்திரை எடுத்து இறைவனது கட்டுப்பாட்டை விட்டு விலகி மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்பொழுது தான் இவ்வளோ பாதிப்புகள் நடக்குது. நான் சொல்ல புரிய நினைக்கிறேன். ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலுமே இன்ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது, குழந்தையின்மைக்கான ஹாஸ்பிட்டல் இருக்குன்றாங்க, அப்போ குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லை அப்படின்றாங்க, டிஎன்சி பண்ணிடுங்க அப்படின்றாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த பிரச்சனை இருந்துட்டு தானே. அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் நான், இறைவனது கட்டுப்பாட்டுகள் இருக்கும்பொழுது எந்த பாதிப்பு வராது. என்னைக்கு நீ மருந்து மாத்திரைக்குள்ளே வரும்பொழுதோ அதுக்கப்புறம் தான் எல்லா இஷ்யூஸுமே. அதை நம்ம தயவு செய்து நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்க. இப்போது ஒரு காலத்தில் எந்த விதமான மருத்துவமும் இல்லாத காலத்தில் 10 குழந்தைக்கு பிறந்தது இல்லை? ஆமாங்க ஐயா, வீட்டிலே பிரசவம் நடக்கும். ஆமாம். இன்றைக்கி வந்து ஒரு குழந்தை கூட வழி இல்லையே. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அடுத்த குழந்தை மறுபடியும் கேப் போட்டு பிறந்ததுக்கப்புறம் ஒரு தாய் புதுப்பிக்கப்படுகிறாள். ஏன்னா அந்த குழந்தைக்காக தாய் புதுப்பிக்கப்படுகிறாள். மறுபடியும் அடுத்த குழந்தை பிறக்கும்போது தாய் புதுப்பிக்கப்படுகிறாள். அப்போ ஆயுள் அதிகரிக்கும். அதனால தான் அந்த காலத்தில் 10 குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பாட்டிங்கெல்லாம் 90-100 வயசு வரைக்கும் வளர்ந்தாங்க இல்லை? நிஜம். நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம. அப்போ என்னைக்கு இந்த மருந்து மாத்திரைகள் வந்தோமோ இவ்வளவு பாதிப்புகள். இப்போ நீங்கள் காட்டில் சிங்கம் ஓடுது, புலி ஓடுது, குரங்கு வந்து மரத்துக்கு மரத்து ஆகுது, அதுவும் குழந்தை வந்து பிறக்குது, அதுக்குமே குட்டிகள் போடுது, அது கர்ப்பமானதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக ஓடாமல் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய தவறுகள் இந்த மாதிரி பாதிப்பை உருவாக்குது. ஸோ நாம் பிரசவம் அப்படின்னாவே, அதாவது பிரசவம் அதாவது கர்ப்பம் ஆனது உடனே நம்ம ஒரு நோயாளியாக மாற்றப்படுகிறோம். அதுதான் உண்மை. சரி, இந்த அம்மாவுக்கு விஷயத்துக்கு வரனால
இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து கர்ப்பப்பை தொங்கிருச்சு கீழே அப்படின்னு சொன்னாங்க. வயசு 30 or 32 சொன்னாங்க நினைக்கிறேன். அப்போ அவங்க நான் கேட்காம விட்டுட்டேன். குழந்தை ரெண்டு குழந்தை சொன்னாங்க. ரெண்டு குழந்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து குழந்தை பிறந்திருக்கும், ஏன்னா 1 or 2 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். நான் அடுத்த கேள்வி கேட்டேன், சுகப்பிரசவமானு கேட்டேன். சுகப்பிரசவம் ஆனால் தான் இப்படி ஆகும். என்ன காரணம்னா, சுகப்பிரசவம் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த கழிவுகள் வெளியே போகணும் இல்லை, ப்ளஸ் அண்டான்னு சொல்லுவோம், அது உள்ள இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக வெளியில் போகாது. முழுமையாக வெளியில் போகாமல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ரொட்டீன் லைஃப் வந்து அவங்க நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் பிரச்சனையே. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த காலத்திலலாம் பிரசவ லேகியம் அப்படின்னு லேகியம் வந்து தயார் பண்ணி அம்மா கொடுப்பாங்க. என்னைக்கு குழந்தை பிறந்ததோ, குழந்தை பிறந்ததுலேருந்து குறைஞ்சபட்சம் 6 மாதம் சாப்பிடுவாங்க. குறைஞ்சபட்சம் அப்போ அந்த 6 மாதம் பிரசவ லேகியம் சாப்பிடும் பொழுது உள்ளுக்குள்ளே அந்த குழந்தை உருவாகும் போது ஏகப்பட்ட குப்பைகள்லாம் உள்ளுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் படிப்படியாக வெளியேற்றிக்கிட்டே இருப்பாங்க. வெளியேற்ற அடுத்த குழந்தை உடனே ரெடியாகும், ரத்த உற்பத்தி நடக்கும், உடம்புல பிபி சக்கரை எதுவுமே இருக்காது, மூட்டு வலி முதுகு வலி வராது, கண் பார்வை சரி நல்லா இருக்கும், எல்லா விதமான வியாதிகளும் அவங்கள அண்டாது, முதல்ல எந்த வியாதி அண்டாது. இப்போது இந்த பிரசவ லேகியெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுனால தான் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வயிறு பெருசாகிறது. பெண்கள் அவ்வளவு அழகாக இருப்பாங்க, அந்த அளவிற்கு வந்து சுறுசுறுப்பாக நட்டை உட்டை எல்லாம் இருக்கும். மேரேஜ் ஆகும்போது நல்லா இருப்பாங்க. குழந்தை பெற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே உடல் சோர்ந்து போய் அவங்களுடைய ஒட்டுமொத்தமான லைஃபே வந்து ஒரு முடக்கி போடக்கூடிய நிலைக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் மாறுறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நிறைய முடக்குவாதம் பேஷண்ட்டு, ரொமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எல்இன்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் லூப்பஸ் எரித்ரோமைடஸ், இந்த மாதிரி வியாதிகள் எல்லாமே குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் வரும். அப்போ இதுதான் அடிப்படை. அப்போ தயவு செய்து வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வரக்கூடிய அந்த கழிவுகளை முழுமையாக வெளியேற்றக்கூடிய அந்த முறைக்கு நம்ம வந்துட்டோம்னாவே இந்த கீழே தொங்கி போச்சு பார்த்தீங்களா, இதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ இவங்களுக்கான சிகிச்சை முறை, சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது பிரசவ லேகியம் தான். அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரசவ லேகியம் அப்படிங்கிறது பிரசவம் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாது, எப்போ வேணால் சாப்பிட்லாம். அதிலே நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, பிரசவம் ஆகி எவ்வளோ நாட்கள் ஆச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நாம இன்னொரு விஷயம் என்னென்னா, அதை பொறுத்த வரைக்கும் நம்ம நேரில் பார்த்தால் மட்டும்தான் முடியும். பெண்கள் மருத்துவர்கள் நம்ம மருத்துவர்கள் எல்லா இடங்கள்லையும் இருக்காங்க, அதை பார்க்கும் பொழுது முழுமையாக அவர்களுக்கு தீர்வு கிடைக்கும். அவர்கள் வந்து மேக்சிமம் என்ன பண்ணால், மலச்சிக்கல் எல்லாம் பார்த்துக்கணும், யூரின் நல்லபடியாக போகணும், தூக்கம் வந்து நம்ம முறைப்படுத்திக்கணும். அதே மாதிரி அரிசி வகைகளில் கருப்பு கவுனி அப்படிங்கிற ஒரு ரைஸ் இருக்குது, அந்த அரிசியை இரவு நேரத்தில் அவங்க கஞ்சி வச்சு சாப்பிட்ணும். இரவு நேரத்தில் அதுதான் சாப்பிட்ணும். ஒரு நாளைக்கு கருப்பு கவனி அரிசி கஞ்சி, ஒரு நாளைக்கு மாதுளம்பழம். அந்த மாதுளம்பழத்தை என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டு மாதுளம்பழத்தை எடுத்துகிட்டு அந்த கம்ப்ளீட்டாக எல்லாம் எடுத்து சாப்பிட்டு அந்த தோல் இருக்கு இல்லைங்களா, உள்ளுக்குள்ள தோல் அதை அப்படியே கட் பண்ணி ஒரு கண்ணாடி டம்ளரில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணீரை மட்டும் அவர்கள் அருந்தணும். ஒரு நாளைக்கு கஞ்சி, ஒரு நாளைக்கு மாதுளம்பழம், இந்த மாதிரி வந்து ஒரு 3 சைக்கிளிங் பண்ணணும். 28 நாளைக்கு ஒரு முறை அவன் பண்ணிகிட்டே இருக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிறதுனால மென்சஸ் வந்து இப்போ அதிகமாக சொன்னாங்க இல்லைங்களா, உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட குப்பை இருக்கும்போது மென்சஸ் அவங்களுக்கு அதிகம் ஆகத்தான் செய்யும். இதை பண்ண அவர்களுக்கு வந்து முறையாயிரும். அதே மாதிரி அவங்க அதிகமாக சாப்பிட வேண்டிய பழங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீத்தாப்பழம் மிக அதிகமாக அவங்க சாப்பிடணும். அதே மாதிரி பப்பாளி பழம் மிக அதிகமாக எடுத்துக்கணும். பலாப்பழம் வந்து மிக அதி அற்புதமான உணவு அவங்கள பொறுத்த வரைக்கும். என்ன காரணம்னா, பலாப்பழம் சாப்பிடும் பொழுது அந்த கட்டிகள் எந்த இருந்தாலும் சரி, அது வயிற்றுல கட்டியாக இருக்கட்டும் சரி, இந்த பலாப்பழத்தை பார்த்திங்கன்னா குடல் மாதிரி இருக்கும் பாருங்கள், குடல் மாதிரி இருக்கும். அப்போ அந்த பலாப்பழத்தை எடுக்கும் பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய கட்டிகள், வயிற்று பாதிப்புகள், கர்ப்பப்பை கட்டிகள், அது எல்லாமே வந்து முழுமையாக வெளியேற ஆரம்பிக்கும். இதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கணும். குறிப்பாக வாரத்துக்கு 2 நாள் வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். இதை வந்து முழுமையாக பண்ணணும். செவ்வாய் வெள்ளி கண்டிப்பாக பண்ணணும்.
உண்மையிலேயே நம்ம நவீன் பாலாஜி ஐயா அவர்களுடைய மருத்துவமனைக்கு அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது நிறைய பேருடைய வாழ்த்துக்களை நம்மளால பார்க்க முடியும். அதுவும் வந்து என்னால பொருளாதார ரீதியா இதெல்லாம் எதிர்கொள்ள முடியுமா, பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனா எவ்வளவோ விலைகள் சொல்றாங்க, எவ்வளவோ செலவு பண்ணணும்னு சொன்னாங்க, ஆனா எந்த ஒரு செலவுமே இல்லாம ஏன் குழந்தைக்கு, என்னோட நோய்க்கு, வயதான என்னோட அப்பாவினுடைய நோய்க்கு, இதற்கெல்லாம் வந்து இங்க தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்ற அந்த வாழ்த்துக்கள் தான் இன்றைக்கும் தொடர்ந்து அவரை வந்து நிறைய மக்களுக்கு இந்த சேவையை வந்து செய்ய வச்சுட்டு இருக்கு அப்படின்றது என்னுடைய ஒரு ஒரு பணிவான கருத்து அப்படின்றத நான் சொல்லுவேன். அந்த வகையில் இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நிறைய நேர்களுக்கான தீர்வுகளை கொடுத்துட்டு இருக்காரு. நேர்களின் மூலமாக ஒரு காலரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா பேசுவோம், வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. நான் லில்லி பேசுறேன். லில்லிமா, உங்க க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். நீங்க ஐயா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம் 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 ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பெங்களூரா? பெங்களூர். லவங்க பட்டை, பட்டன் செய்யும் போது பட்டை போடுவோம் இல்லையா, பட்டைன்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த பட்டை இருக்கு இல்லையா, அந்த பட்டை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடி பண்ணி வச்சுக்கிட்டு காலையில வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு லேசாக கொஞ்சம் தேன் விட்டுக்கங்க. ஒரிஜினல் தேன் கடையில் வாங்கிக்கங்க. நிறைய இன்றைக்கி தேன் எல்லாமே 99.9% டூப்ளிகேட்டாக தான் இருக்குது. ஒரிஜினல் தேன் வாங்கிக்காங்க. அப்படி தேன் கிடைக்கலன்னா பனவெள்ளம், ஒரிஜினல் நாட்டு வெள்ளமோ பனவெள்ளமோ வாங்கிக்காங்க. இல்லைன்னா சொல்லுங்கள், நான் அனுப்பி வைக்க சொல்கிறேன். நான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சாம்பிள் உங்கள் அனுப்பி வைக்க சொல்கிறேன். நான் உங்களுக்கு ஹுசூர்லேருந்து அனுப்பி வைக்க சொல்கிறேன். நம்ம ஹாஸ்பிட்டலேருந்து காலையில் ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் அதை குடிங்க, இரவு ஒரு ஸ்பூன் போட்டு குடிங்க. அதே மாதிரி வந்து கடுகு எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, கடுகு எண்ணெய், ஒரிஜினல் கடுகு எண்ணெய் வாங்கிக்கோங்க. அந்த கடுகு எண்ணெயை லேசாக சூடு பண்ணி எந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த எரிச்சல் இருக்கோ அங்கே வந்து காலில் முழுமையாக நல்லா தேய்ச்சி விடுங்க. அதே போல் காலையில் எழுந்த உடனே நல்ல எண்ணெய், ஒரிஜினல் நல்ல எண்ணெய் ஒரு ஸ்பூன் வாயில் குடிச்சிக்கோங்க. இதை பண்ணிட்டு வாங்க, ஒரு அடுத்த வாரம் நாங்கள் லைவ் வரும்பொழுது உங்களுக்கு சரியா இருக்கும். சரியா? நன்றி, வாழ்த்துக்கள். ஐயா சொன்ன வழிமுறைகளை இன்றையிலிருந்து தொடர்ந்து நீங்க வந்து பின்பற்றினீங்கன்னா அடுத்த வாரத்துக்குள்ள அதற்கான தீர்வும் கிடைக்கும். நீங்களே கால் பண்ணி எங்களுக்கு வந்து அதை சொல்ல முடியும் அப்படின்றத உறுதியா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுடைய நிவாரணத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஐயா, நம்ம வந்து இந்த கருத்தரிப்பை பத்தி ஆரம்பத்துல பேசியிருந்தோம். கரு உண்டான உடனே அது வந்து ரொம்ப பலமிக்கதா இருக்கு. ஆனா இப்ப கரு உண்டாரதே பிரச்சனை அப்படின்ற மாதிரி நிறைய பெண்கள் எல்லா இடங்களுக்கும் வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயமா, இயற்கையா கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள்ன்றது குறைஞ்சிட்டு வருது? இல்லை, அதாவது என்னென்னா, நம்ம முதல்ல இந்த உப்பு இருக்குது இல்லைங்களா, நம்ம வந்து அயோடின் உப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களோ, அந்த உப்பு வந்து நம்ம என்ன நடக்குது அப்படின்னா உண்மையாகவே நமக்கு வந்து நல்லது கொடுக்குதா அப்படிங்கிற கேள்வி கேட்டோம் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய எல்லா வியாதிகளையும் தீர்க்கக்கூடியது உப்பு. அது உப்பில் மிகப்பெரிய அரசியல் இருக்குது, உப்பில் மிகப்பெரிய வியாபாரம் இருக்குது, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். பட் என்ன பண்ணணும் மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாத சாதாரண கல்லுப்பு, எந்த விதமான கெமிக்கல்ஸ் இல்லாமல் சாதாரண கல்லுப்பு இருக்கு இல்லையா, அந்த கல்லுப்பு நம்ம தூத்துக்குடியில் சொல்லி தான் வாங்கணும். யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி நம்ம ஒரு 5 மூட்டை 10 மூட்டை வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். அந்த காலத்திலலாம் உப்பு என்ன பண்ணுவாங்கன்னா கடைகளில் வெளியே வச்சுருப்பாங்க, உப்பு மூட்டை தூக்கி உள்ளே வைக்க மாட்டாங்க. அந்த உப்பு என்ன நடக்கும் அப்படின்னா அப்படியே மூட்டையில் கிடக்கும், அப்படியே தண்ணி வந்து வர ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, நீங்கள் சின்ன குழந்தையாக இருந்திருப்பீங்க. இப்போ அப்படியே அப்படியே பாட்டுக்கு அந்த காற்றில் வந்து அந்த உப்பு என்ன பண்ணால் உங்களுக்கு ரியாக்ஷன் ஆக ஆரம்பிக்கும், கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி தண்ணீராக மாதிரி தண்ணியாக ஊற்றும். 1 மாதத்துக்கு அப்புறம் அந்த கரைஞ்சி போயிடும் உப்பே. அப்படிலாம் இருந்தது, இன்றைக்கி உப்பு கரையுதா? உப்பு நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து ஒன்றும் காத்துலான்னு ஆகாது, உண்டா இல்லைங்களா? ஸோ அந்த உப்பு வந்து நம்ம பயன்படுத்தணும், அந்த உப்பு தான் வந்து சாப்பாட்டில் பயன்படுத்தணும். காலையில் வந்து நீராகாரம், நீராகார உணவு தான், அதாவது பிரேக் ஃபாஸ்ட் அப்படின்னாவே வந்து நான் இப்போ ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறோம். அப்போது காலை உணவு என்பது எளிதாக இருக்கணும், நீராகாரமாக இருக்கணும். முதல்ல இப்போ நான் ஆரம்பத்திலே கேட்டேன்னா நடராத்திரி கூட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அது சும்மா கிண்டலாக கேட்டேன் நான். முதல்ல காலையில் எழுந்து என்ன செய்யணுங்கிறது எனக்கு பேர் தெரியறதில்ல. காலையில் எழுந்த உடனே என்ன செய்யணும், வாழ்க்கை முறைகள் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தெரியல. காலையில் எழுந்த உடனே முதல்ல நம்ம எழுந்திரிச்சோடனே நம்ம கையை தான் பார்க்கணும். கையை நம்ம இப்படி தேய்ச்சிட்டு இப்படி பார்க்கும் பொழுது அங்கேயே எனர்ஜி ஃப்ளோ நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும்.
கணவனாக இருந்தால் மனைவியோடைய முகத்தையும், மனைவியாக இருந்தால் கணவனோட முகத்தையும், இல்லை குழந்தைகள் முகத்தையும், அப்பா அம்மா இந்த மாதிரி யார் இவங்க நம்ம பிடிக்குமோ இல்லை கடவுளை பிடிக்குமோ அவங்கள தான் முதல்ல பார்க்கணும். இதெல்லாம் முறைகள். அதுக்காக அப்போது மனைவி முகத்தை பார்க்கணும்னா மனைவி வந்து அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வரணும், வந்து குளிச்சுட்டு வந்து நல்ல மகாலட்சுமியாக நிற்கணும். அது இந்த பக்கம் ஒழுகிட்டு இந்த பக்கம் அப்படியே படுத்து கிடக்கிறது பார்க்கக்கூடாது போய் இப்படி. சரி, ஆமாம், நிமிடங்கள் வந்து முதல்ல பார்க்கிறது சூரியனை பார்க்கணும். அதனால நிறைய முறைகள் இருக்கு, அதனால நெக்ஸ்ட் வீக் பேசுவோம் நம்ம. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப நம்ம எதை பத்தி பேசிட்டு நம்ம கருத்தரிப்புக்காக நான் கேட்டிருந்தேன் வாழ்க்கை முறை. நீங்க காலையில எழுந்திருக்கிறது அதுக்கு முன்னாடி கல்லுப்பு பத்தி, கல்லுப்பு பத்தி பேசிருந்தேன். அப்போ என்னென்னா, இந்த உப்பு வந்து அதிகமாக பயன்படுத்தணும். காலையில் நீராகார உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி மென்சஸ் சமயத்தில், மென்சஸ்ஸாக அவங்க இருக்கும் பொழுது எள்ளு இருக்கு இல்லைங்களா, எள்ளு பனவெல்லம் போட்ட எள்ளு உருண்டை, எள்ளு உருண்டை கண்டிப்பாக காலையில் மதியம் இரவு அப்படிங்கிறது மூன்று வேளை அது மென்சஸ் சமயத்தில் சாப்பிடணும். அஞ்சு நாள்னா அஞ்சு நாளுமே அந்த எள்ளு உருண்டையை சாப்பிடணும். அப்போ எதுக்காக இந்த எள்ளு உருண்டையை வந்து மென்சஸ் சமயத்தில் சாப்பிட்றோம் அப்படின்னா, அந்த ஐந்து நாட்கள் கழிவுகள் வந்து வெளியில் போகுது இல்லையா, இந்த எள்ளு உருண்டை சாப்பிடும் பொழுது இன்னும் வேகமாக உடம்புக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணி நம்ம வந்து அதை வெளியேற்றுறோம். அப்போது அதை முதல்ல வந்து எள்ளு உருண்டை பயன்படுத்தணும். அந்த சமயங்களில் அன்னாசி பழம் சாப்பிட்ணும், பப்பாளி பழம் சாப்பிட்ணும், உடம்புக்கு சூடு தரக்கூடிய, கர்ப்பப்பைக்கு சூடு தரக்கூடிய அந்த பழங்களை சாப்பிடணும். அதே மாதிரி அந்த ஐந்து நாள் சமயங்களில் தலைக்கு குளிக்கக்கூடாது, தலைக்கு குளிக்கக்கூடாது அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கூடாது. அந்த ஐந்து நாட்களில் சுடுதண்ணியில் குளிக்கக்கூடாது, எப்போவுமே பச்சை தான் குளிக்கணும். குறிப்பாக அந்த ஐந்து நாள் வந்து சுடுதண்ணியில் குளிக்கவே கூடாது. குளித்தல் அப்படிங்கிறது நம்ம என்ன அப்படின்னா குளிர்வித்தல் அப்படின்னு பேர். அப்போது நீங்கள் சுடுதண்ணியை உடம்புல ஊற்றுனீங்கன்னா உடம்புக்கு உள்ள குளிர்ச்சியாக மாறும், பச்சைத்தண்ணி ஊற்றுனீங்கன்னா உடம்புக்குள்ள வெப்பமாக மாறும். ரெண்டு விஷயம் இருக்குது. அப்போ நீங்கள் சுடுதண்ணி குளித்தோம்னா உடம்புக்குள்ள குளிர்ச்சியமாக இருக்கும்போது அந்த கர்ப்பப்பை சூடாக இருக்கும், அப்படியே வெப்பமாக இருக்கும், அதீத வெப்பமாக இருக்கும். அந்த வெப்பத்தன்மை குறைஞ்சி குப்பை வெளியில் போகாது, அதனால தான் பிசுஓடி கட்டி வருது, எண்டமெண்ட் சிஸ்டம் பிரச்சனை பாருது, பாதிப்பு வருது, கருமுட்டை உற்பத்தி சரியாக இல்லை. அப்போது அந்த கழிவுகள் முறையாக வெளியேற்றப்பட வேண்டும். அப்போது பச்சைத்தண்ணியில் தான் குளிக்கணும், அப்போ தான் வந்து சூடு வந்து மிக அதிகமாக இருக்கும். அதிமதுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்குது, அது என்னென்னா உங்களுக்கு வந்து நுரையீரலை வந்து பலப்படுத்தும். அப்போ அந்த நுரையீரலை பலப்படுத்தும் பொழுது, இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பேசுறதுனால நீங்கள் பயன்படுத்தும் போது குரல் வளம் வந்து மிக அதிகமாக இருக்கும். அப்போ அந்த அதிமருதை டெய்லியுமே வந்து எப்பயுமே டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். நீங்கள்லாம் டப்பாவில் ஒன்று வாங்கி வச்சு, ஏன்னா என்ன ஒரு 100 கிராம் 50 ரூபா தான் வரும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. சும்மா ஒரு மெனு மெனு சாப்பிட்லாம், நீங்கள் இனிப்பாக இருக்கும். அந்த அதிமதுரத்தை மிக அதிகமாக சாப்பிடணும். அதே போல் பீட்ரூட் இருக்குது, பீட்ரூட்டை தோலோடு கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி நைட்டில் போட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து அந்த தண்ணி குடிக்கணும். அந்த மாதிரி குடிக்கும் பொழுது ரத்த உற்பத்தி அனிமிக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அனிமிக் முழுமையாக நமக்கு சரியாயிரும், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சரியாகும், இரத்த உற்பத்தி அதிகமாச்சு அப்படின்னாவே கர்ப்பப்பை கோளாறுகள் வராது, மென்சஸ் நார்மலாகும், கண்டிப்பாக குழந்தை நார்மலாக. இயற்கையாகவே கருத்தரிப்பதற்கான இவ்வளோ வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு நிறைய நேர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், நாப்கின், அது பெரிய அரசியல். நாப்கின் அப்படிங்கிறது எப்போ போடணும் அப்படின்னா, அந்த மென்சஸ் சமயத்தில் எல்லாரும் நாப்கின் போடுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மென்சஸ் சமயத்தில் தான் நாப்கின் போடக்கூடாது, மற்ற 28 நாளில் 23 நாள் வந்து நாப்கின் போடணும். புரியலையா, நாப்கின் எப்போ போடணும்னா அந்த 5 நாள் தான் போடக்கூடாது, ஏன்னா அப்போதான் முழுமையாக வந்து உள்ள கழிவு வெளியே வரும். மீதி நாள் தான் நாப்கின் போடணும். மீதி நாள் என்ன நாப்கின் போடணும் அப்படின்னா, எளிமையாக இயற்கையாக உங்களுக்கு கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடிய நாப்கின் நான் சொல்றேன். நான் அடுத்த முறை சொல்றேன், நான் நாப்கின் நீங்களே தயார் பண்ணிக்கலாம், அதை நான் சொல்லித்தரேன். நான் அதாவது எளிமையாக கர்ப்பப்பை சரி பண்ற விஷயத்த நாப்கின் யூஸ் பண்ணணும். அதே போல காற்றோட்டமாக இருக்கணும், அதாவது வந்து பெண்ணுறுப்பு என்பது காற்றோட்டமாக இருக்கணும். அப்போ என்னன்னா, நார்மலாக இலகுவாக இப்போ புடவை கட்டினா பார்த்தீங்களா, இன்னைக்கு தான் பேண்டீஸ் அப்படிங்க போட்டுக்கிட்டு நம்ம வெளியில் போகிறது, ஜீன்ஸ் பேண்ட்டு போகிறது, கால் மாலை கால் தூக்கி போட்டுக்கிறது, இந்த மாதிரி இருக்கும்பொழுது வெப்பத்தன்மை அதிகமாகி அதுவும் கர்ப்பப்பையை முழுமையாக பலவீனப்படுத்துது. இன்னும் நிறைய தகவல்கள் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஐயா ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். 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 வணக்கம் ஐயா, நாங்க சிவகாசியில இருந்து திருமால் பேசுறீங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா.
வணக்கம் ஐயா. அந்த கல்லர் இப்ப வந்து இருக்குங்கய்யா, அது அது நீண்ட நாளா வந்து இருந்துட்டே இருக்கு. நம்ம ஸ்கேன் பண்ணும் போதே அது தெரியுது. தண்ணிய குடிங்கன்னு மட்டும் சொல்லுதாங்க டாக்டருங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமாங்க ஐயா? சொல்லுங்க ஐயா. நான் ஒரு டீ சொல்றேன், அதை குடிக்கிறீங்க ஐயா? சொல்லுங்க. நான் வந்து இப்ப நீங்க நிகழ்ச்சிய பாருங்க, நான் சொல்றேன் இப்போ. சரியா? சரிங்க. கல் எவ்வளவு பெருசு இருக்குங்க ஐயா? என்ன சைஸ் இருக்கு கல் வந்து? அது ஒவ்வொரு டைமும் வந்து மாறி மாறி வந்தீங்க. இப்ப ஒரு பெரிய கல் இருக்கு, அது திருநேரத்தை விட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்க ஐயா. நீங்க பிபி? அது சொல்லுங்க ஐயா. பிபி இருக்காங்க ஐயா உங்களுக்கு? பிபி மாத்திரை போடுறீங்களா? இல்லையா, எந்த மாத்திரையும் இல்லையா. டயபெட்டிக் இருக்காங்க ஐயா? இல்லையா. வேற ஏதாவது ஆபரேஷன் பண்ணிருக்கீங்க உடம்புல ஏதாவது? இல்ல, எந்ததுமே இல்லையா. நம்ம பிடி சேர்த்து எந்ததுமே கிடையாது. ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா? இல்லையா. இல்லையா. சரி, நான் உங்களுக்கான பதில் கொடுக்குறேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. நன்றிங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஆக்சுவலா வந்து என்னன்னா, தக்காளி சாப்பிட்டா கிட்னியில கல் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, தக்காளி சாப்பிட்டா கிட்னியில இருக்கிற கல் வெளியே வந்துடும். தக்காளி சாப்பிட்டா தவறா புரிய வச்சிருக்காங்க. ஆமா, தக்காளி ஜூஸ் அப்படிங்கிறது கிட்னி கல்லுக்கு மிக அதி அற்புதமான ஒரு மருந்து. நாட்டு தக்காளி, இன்னைக்கு இருக்க தக்காளி இல்லை. தக்காளி போட்டால் உடையணும். எங்கள் ஊர் மேச்சேரி, சேலம் பக்கத்தில் மேச்சேரின்னு சொல்லுவோம் நம்ம, மேட்டூர் பக்கத்தில் இருக்கு. அதான் என்னுடைய சொந்த ஒரு கிராமம். அங்கே தான் தக்காளி வந்து உங்களுக்கு விளையக்கூடிய இடம், ஃபேமஸாக தான் தக்காளி. இது சும்மா இங்கிருந்து இப்படி கீழே போட்டால் உடஞ்சிடும், லேசாக இருக்கும் அந்த தோல்லாம். ஆனால் இன்றைக்கி தோல் ஒரு பால் மாதிரி இருக்குது. தக்காளி இப்படி தூக்கி போட்டால் குச்சி குச்சி ஓடுது பாட்டுக்கு, விளையாடலாம், உடைய மாட்டேங்குது. நான் இந்த தக்காளி சொல்லலை, நான் சொல்கிறது அந்த தக்காளி. ஸோ அப்போ ஒரிஜினல் நாட்டு தக்காளி கிடச்சிதுன்னா தக்காளி ஜூஸ் ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்கன்னா கிட்னியில் கல்லே வராது, கிட்னி உங்களுக்கு வந்து பலமாக வைக்கும். கிட்னிக்கான கல் என்னங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் நான். அது அது ஒரு தலைப்பு. என்ன காரணம்னா, நம்ம உடம்புல செரிமானம் முழுமையாக ஆகாத போது, அதாவது சிறுநீரகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து ரத்தத்தை சுத்திகரிக்குது. அந்த ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய வேலையை செய்யாத போது அந்த கிட்னியில் வந்து யூரிக் ஆசிட்டு அதெல்லாம் வந்து கல்லாக மாறுது. அது ஏன் கிட்னி வேலை செய்யறாங்கிறது வந்து நோயர்களுடைய பலவீனம், அதெல்லாம் வந்து செயின் நீங்கி போகும், அதை பற்றி பேசணும், டைம் ஆயிரும். இது ஒரு விஷயம். அடுத்து வந்து பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பீன்ஸ் அப்படிங்கிறது கிட்னி கல்லை வந்து முழுமையாக வெளியேற்றும். அப்போ என்ன பண்ண அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பீன்ஸ் எடுத்துக்கிட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா சார் எடுத்துகிட்டு எதுவுமே சேர்க்க வேண்டாம், அதை வடிகட்டி காலையில் ஒரு டம்ளர், மதியம் ஒரு டம்ளர், சாயங்காலம் ஒரு டம்ளர், குறைஞ்சபட்சம் 5-8 நாளைக்கு தொடர்ச்சியாக அவங்க சாப்பிடும் பொழுது எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் வெளியே வந்துடும். சரிங்க. அதே போல் வந்து பொங்கல் சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறுகன் பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பூ வைப்பாங்க வீட்டில், மேலே வந்து வாசக்காலில் வைப்பாங்க சிறுகன் பிள்ளை. நீங்கள் அதாவது பொங்கல் பூன்னு சொல்லுவாங்க, வெள்ளைக்கலர் பூ, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சிறுகன் பிள்ளை அப்படிங்கிற அந்த பூ இருக்கு இல்லைங்களா, அந்த பூவை எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணிக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கருஞ்சீரகம், அதாவது பார்த்திங்கன்னா அந்த பொடி பண்ணினது ஒரு ஸ்பூனு, கருஞ்சீரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன். அதே மாதிரி நம்ம நார்மல் தண்ணி யூஸ் பண்ணால் போதும், மினரல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதையுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு நாளைக்கு அது ஒரு நாளைக்கு சாப்பிட்டு வந்தாலும் அது இந்த கிட்னியில் இருக்கிற கல் வந்து வெளியே வந்துடும். வாழை இருக்கு இல்லைங்களா, வாழையுடைய தண்டு, வாழை தண்டு அதை வந்து எடுத்துகிட்டு அதை ஜூஸ் போட்டு அவங்க குடிச்சிட்டு வந்தாலும் கிட்னி கல் போயிடும். ஆக்சுவலாக வாழை தண்டு ஜூ வந்து நீர் எடுக்கிறது முறையே வேறு, நம்ம டவுனில் பண்ண முடியாது. இருந்தாலும் முறையை சொல்லிடுறேன் நான், கிராமத்தில் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஒரு அடி விட்டு வெட்டிடணும், மரத்தை மரத்தை வெட்டிட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஸ்பூன் வச்சு ஒரு பெரிய வந்து ஒரு ஹோல் மாதிரி வந்து போடணும், நல்ல குழி மாதிரி எடுத்துடணும். எடுத்துட்டு நம்ம ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு மூடி வச்சிடணும். எப்போது சாயங்கால டைமில், குப்பை விழாமல் இருக்கணும். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி ஊறும், தண்ணி அப்படியே ஊறி நிற்கும். அடுத்த நாள் காலையில் போயிட்டு ஸ்பூனில் அப்படியே தண்ணி நீங்கள் எடுக்கலாம், காலையில் எடுத்துட்டு மறுபடியும் முடி வச்சுட்டு வந்துடணும். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா எப்படியும் அரை டம்ளர் வரும். அது தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம குடித்தோம்னா மேக்ஸிமம் 5 நாளில் எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் அது வந்து வெளியே வந்துடும், எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் சரி. அது கிராமங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து போகும்போது முள்ளுக்கு வந்து உங்களுக்கு அங்கங்கே குத்த ஆரம்பிக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் நெரிஞ்சல் முள் நம்ம சொல்லுவோம், அந்த நெரிஞ்சல் முள்ளை வேரோடு பிடுங்கிட்டு நல்லா அலசிட்டு
அதை நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலுமே, மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு குடிச்சிட்டு வந்தாலுமே அது உங்களுக்கு கல் வெளியே வந்துடும். ஸோ இதில் ஏதாவது ஒரு முறையை ஃபாலோ பண்ணி அவங்க கல் வெளியேற்றிக்கிறது நல்லது. இயற்கையாக படித்த மனிதனுக்கு இயற்கையிலிருந்தே மருத்துவமும் மகத்துவமும் இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு முறையும் நீங்கள் உணர்த்திக்கிட்டு தான் இருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஆமாங்க ஐயா, நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் எல்லா வந்து ஊர்கள்லையும் நாம் ஓப்பன் பண்ண போகிறோம். நாம கிட்டத்தட்ட 50 பிரான்ச்சஸ் இருக்குது. யாருக்கெல்லாம் உங்கள் ஊரில் வந்து மருத்துவமனை துவங்கணும், மற்றவர்களை மகிழ்விற்று மற்றவர்களுக்கு வந்து உதவி செய்து அவர்கள் நோய்களை குணப்படுத்தி அதன் மூலியமாக நேர்மையான வழியில் 4 காசு சம்பாதிக்க நினைக்கிறவங்க கால் பண்ணாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து ஃப்ரான்ச்சைஸி கொடுக்குற நாம டாக்டராக இருக்குன்னு அவசியம் கிடையாது. அதுக்கான விளக்கங்கள்லாம் ஃபோனில் கொடுப்பாங்க. அது நம்ம நேயர்கள் வந்து எல்லா நாடுகளும் எல்லா இடங்கள்லையுமே அதுக்கான வாய்ப்பு கொடுக்குற நாம நம்ம நேயர்கள் பயன்படுத்திக்க நான் ஆசைப்படுறேன். நிச்சயமாக இன்றைய நாள் முழுக்க இந்த 1 மணி நேரம் நீங்கள் கொடுத்த தகவல்கள் நிச்சயமாக ஒரு பொக்கிஷமான தகவல் தான். இதே மாதிரி கேள்விகள் 1000 நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்து மக்களுக்கு உங்களுடைய ஆதரவையும் மக்களுக்கு உங்களுடைய சேவையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஐயா. எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. அற்புதமான நேரத்தை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த எல்லாம் நிறைவனுக்கு நன்றி 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 நன்றி. நீண்டாயிலையும் நிறைய செல்வத்தையும் நான்காத புகழை மலவற்ற மெய்ஞானத்தையும் எல்லாம் நிறைவு நம் அனைவருக்கும் வாழ வேண்டும். நன்றி 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 நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நேர்களை இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். இன்றைய நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் நிறைய விஷயங்கள் ஐயாவின் மூலமாக கிடைச்சிருக்கு. ஒவ்வொன்றையும் பின்பற்றுவதற்கான முதலடியை எடுத்து வையுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.